நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஃபியூடான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, சிஸ்டமிக் இன்செக்டிசைட். இது தக்காளி, பூக்கள், மக்காச்சோளம், கரும்பு, கத்தரி, நெல்பயிர், வேர்க்கலை, இந்த தாவரங்களுடைய வேர்களை பாதிக்கக்கூடிய நூற்பழுக்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. இது நெமட்டோட்ஸ்னு சொல்லுவாங்க. தக்காளியில் பார்த்திங்கன்னா வேரழுகல் நோயெல்லாம் கட்டுப்படுத்துகிறது. அது பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் காய்ந்து போகுது பார்த்திங்களா, குருத்து பூச்சி இலை அதெல்லாம் வந்து பயன்படுத்த கட்டுப்படுத்துகிறது. பூக்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், வேரழுகல் நோய், இலை பூக்கள்லாம் அழுகிலாம் போகுது பார்த்திங்களா, அதை வந்து கட்டுப்படுத்த பயன்படுகிறது ஃபியூடான்னு. மக்காச்சோளத்தில் வேரழுகல் நோய், குருத்து பூச்சி, இந்த காய்கள்லாம் பார்த்தோன்னா கருப்பு கருப்பாக மாறும், அந்த அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் படுத்த மக்காச்சோளத்தை வந்து கண்ட்ரோல் படுத்த வந்து ஃபியூடான் வந்து பயன்படுத்தப்படுகிறது. கரும்புலாம் பார்த்தீங்கன்னா சோனப்பூச்சி மற்றும் கரும்பில் பார்த்திங்கன்னா சொத்தப்படும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் படுத்தவும் இந்த பூச்சி மூலமாக சொத்தப்படும், அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் இந்த ஃபியூடான் வந்து பயன்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கத்தரி. கத்தரியில் பார்த்திங்கன்னா வேர்பூச்சி மற்றும் குருத்தில் பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி அடிக்கும். குருத்து பூச்சினால வந்து பார்த்தா இலைகள்லாம் வந்து காய்ந்து இருக்கும், அதனால் வந்து ஃபியூடான் பயன்படுத்தினால அதை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. இது எப்படி போடுவாங்கன்னா, ஒரு செடியில் வேருடைய பக்கவாட்டில் வந்து ஒரு 4 அடி 4 இன்ச்சு ஆழம் போட்டு, ஒரு மாதம் செடியாக இருந்தால் 2 டியூஸ்பூன், ஒரு மாதம் செடியாக இருந்தால் அதுக்கும் சின்ன செடியாக இருந்தால் 1 டியூஸ்பூன் போட்டு, ஆப்போசிட்டில் அதேமாதிரி 2 டியூஸ்பூன் போட்டு மூடிட்டு, மண் போட்டு மூடிட்டு தண்ணி ஊற்றி பயன்படுத்துவாங்க. வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போகிறதுக்கு முன்னாடியே வந்து விதை வந்து விதைப்பதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா காய்ந்த மணலில் வந்து ஃபியூடான கலந்து 1 ஏக்கருக்கு வந்து 5-6 கிலோ அடியிலே நம்ம போட்டுடணும். இது போகிறதுனால என்ன பண்ணுங்கன்னா, செடி முளைச்சி வர சொல்ல பார்த்தோன்னா சாவாமல் இருக்கும். அது நீங்கள் போடலைன்னா செடிகள்லாம் ஒரு சில செடிகள்லாம் வந்து காய்ந்து செத்து போயிருக்கும் பார்த்திங்களா, அடிபட்டு போயிருக்கும். அது அந்த பாதிப்பை வந்து கட்டுப்படுத்த தான் இந்த ஃபியூடான் வந்து வேர்க்கடல வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நாற்றங்காலில் பார்த்தோன்னா நெல் பயிரில் வந்து நாற்றங்காலில் பார்த்து வந்து ஃபியூடான் வந்து வேர் இருக்குது பார்த்திங்களா, வேரில் வந்து நூற்புழுக்கள்லாம் வந்து பாதிப்படைவு, அந்த நூற்புழுக்களை வந்து கட்டுப்படுத்த வந்து நெல் பயிரில் வந்து நாற்றுல வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எப்படி போடணும்னா, மணலில் கலந்து காய்ந்த மணலில் வந்து கலந்து போடலாம். அப்படின்னா எம்சாண்ட் வருது பார்த்திங்களா, அந்த மண்ணிலையும் கலந்து போடலாம். அதில் எல்லா குருணை மருந்தாக கூடயும் வந்து நாற்றங்காலுக்கு மருந்து போடுறோம் பார்த்திங்களா, அந்த குருணை மருந்தாக கூடயும் நம்ம கலந்து பயன்படுத்தலாம். இது ஏக்கராக்கு வந்து 5 கிலோலேருந்து 6 கிலோவிலும் பயன்படுத்தலாம். நாற்றங்காலில் பார்த்திங்கன்னா ஃபியூரடான் போடுவதனால இதில் வேர் இருக்குது பார்த்திங்களா, வேர் இந்த வேரில் வந்து நூற்புழுக்களை வந்து கட்டுப்படுத்தும். அதுவும் இல்லாத பார்த்தோன்னா குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும். இதுமாதிரி சோனம் வேலை பற்றி காஞ்சா மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த இலை பூச்சிகள்லாம் வந்து கட்டுப்படுத்தும். நீங்கள் பயன்படுத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துடைய பவர் வந்துட்டு அதிகம். இந்த ரெட் கலரில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இது வந்து மிக விஷம் வந்து மிக அதிகமானது, அதனால் வந்து நம்ம க்ளவுஸ் போட்டு தான் நம்ம வந்து மருந்தை வந்து பயன்படுத்தணும் போகிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 1 கேஜியில் கிடைக்குது, 5 கேஜிலையும் கிடைக்குது, 25 கேஜிலையும் கிடைக்குது. ரேட் பார்த்திங்கன்னா 1 கேஜி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி 100-150 ரூபா வரலாம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. 5 கேஜி பார்த்திங்கன்னா 650 ரூபாலேருந்து 750 ரூபா வந்து கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி விலை வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா, இதில் பாருங்கள் எப்படி பயன்படுத்தணுன்னு போட்டிருப்பாங்க. மாஸ்க்கு கண்டிப்பாக வந்து நம்ம மாஸ்க் போடணும், ஏன்னா வந்து நெடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, அதனால் க்ளவுஸும் யூஸ் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அதிகம் இருக்கும், க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் க்ளவுஸ் பயன்படுத்தாமல் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கையில் வந்து நாற்றம் வந்து 1 நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். சோப் போட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் நாற்றம் வந்து கையில் வந்து நாற்றம் இருந்துகிட்டே இருக்கும், அதனால் வந்து க்ளவுஸ் போட்டு பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூடான் போகிறதுனால என்ன பார்த்திங்கன்னா வந்து வேரில் வந்து நிறைய ரூட் வந்து உருவாகும். இந்த ரூட் மூலயமா பார்த்தீங்கன்னா வேர்முச்சிகள் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். இந்த வேர்முச்சிகள் என்ன பண்ணுங்கன்னா காற்றில் உள்ள நைட்ரஜனை வந்து உறிஞ்சி தாவரங்களுக்கு நைட்ரஜனை வந்து கொடுக்கும். இது முக்கியமான பணி, அதுதான் வேர் முடிச்சுடைய பணி. அதுதான் ஃபியூடான் போகிறதுனால நூற்புழுக்கள் கட்டுப்படுத்துங்களா, அது கட்டுப்படுத்தினால வந்து வேர்களை வந்து அதிகமாக ஃபார்ம் ஆக ரூட் ஆகும். வேர் ரூட்டு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆக வேர் முடிச்சு வந்து அதிகமாக இருக்கும். இதனால் பார்த்தோன்னா காற்றில் உள்ள நைட்ரஜனை வந்து உறிஞ்சி தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்க இந்த வேர் முடிச்சு வந்து பயன்படுகிறது. இந்த ஃபியூடான் வந்து இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தினால்தான் வந்து நைட்ரஜனை தாவரங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. இதனால் ஃபியூடானை பயன்படுத்தி நல்ல பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.